ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கடந்த பதிவுகளில் டிஸ்பென்சேஷனல் தியாலஜி பற்றி நாம் தியானித்து வந்தோம். குறிப்பாக கடந்த பதிவில் த மிஸ்டரிஸ், ரகசியங்கள், மறைபொருள்கள் என்பதை குறித்து தியானித்தோம். அதாவது புதிய ஏற்பாட்டில் 11 இடங்களில் மறைபொருளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 8 மறைபொருள்களை பவுலடியார் விளக்கியிருக்கிறார். 2 மறைபொருள் என்பது அப்போஸ்தலனாகிய யோவான் விளக்கியிருக்கிறார். 1 மறைபொருளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்கியிருக்கிறார். கடந்த பதிவில் நாம் முதலாவது ரகசியமாக, அதாவது மறைபொருளாக கருதக்கூடிய மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், திரித்துவத்தின் 2வது பகுதியான குமாரன் எவ்வாறு மனித உருவில் வந்து சரீரத்தை தன்னை கூடாரமாக இருந்தார் என்பதை பற்றியுள்ள ரகசியத்தை கடந்த பதிவில் பார்த்தோம். இன்றைக்கு அதை அடுத்து இன்னொரு 2 ரகசியங்களை குறித்து இப்பொழுது தியானிக்கலாம். இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத வசனம் எதுவென்றால், கொலோசி சபைக்கு பவுல் எழுதின 1வது நிருபம் 25-27 வரை உள்ள வசனங்கள். 1:25 பார்க்கும் பொழுது, ஆதிகாலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்பட்ட ரகசியம் என்று ஒரு ரகசியத்தை சொல்கிறார். 27 வசனத்தை பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதாவது இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பதுதான் அந்த மிகப்பெரிய ரகசியம் என்று சொல்கிறார். இது எப்படி நீங்கள் ரகசியம் என்று கேட்கலாம். இந்த ரகசியத்தை குறித்து, அதாவது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மக்கள் மீது குமாரனா இயேசு கிறிஸ்து தங்கி வாழ்கிறார் என்ற ரகசியம் பழைய ஏற்பாட்டில் எங்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. இது யுகங்கள் யுகங்களாக தலைமுறை தலைமுறையாக மறைக்கப்பட்டு இறுதி காலத்தில் குறிப்பாக பவுலுக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது முக்கியமான காரியம் என்னவென்றால், இட் இஸ் எ யூனியன் ஆஃப் ஐடென்டி, 2 சுபாவங்களுடைய இணைப்பு தான் அந்த ரகசியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வீக தன்மையும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த சுபாவத்தோடு உள்ள அந்த மனித சுபாவம் இணைந்த ஒரு காரியம்தான் இந்த ரகசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The Christ is in us, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ரகசியம். நமக்குள் தங்கி நமக்குள் வாசம் பண்ணுகிறார். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது ஒரு சரீரத்தை தேர்ந்தெடுத்து அதை கூடாரமாக ஆக்கி கொண்டு 33 வருடங்கள் வாழ்ந்தாரோ, அதே போல பாவியாக பிறந்த மனிதன் ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொண்ட பொழுது, மறுபிறப்படைந்த பொழுது ஆவியானவரால் உரிப்பிக்கப்பட்டு அவன் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்போது அந்த சரீரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தங்கி வாழ்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். இதைத்தான் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லும் போது, யோவான் 3:3 பார்க்கும் பொழுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் கேட்கிறான், எனக்கு வயதாகிவிட்டதே, நான் எப்படியும் மறுபடியும் பிறக்க முடியும் என்று சொல்லும்போதுதான் இந்த ரகசியம் பற்றி நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு ரகசியம். இது மறுபிறப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுதான் ரகசியம் என்று புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால், 1 Corinthians 12:12 பார்க்கும் பொழுது, எப்படியெனில் சரீரம் ஒன்று, அவயங்கள் அநேகம். ஒரு சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது போல கிறிஸ்துவும் இந்த பிரகாரமாக இருக்கிறார். எல்லார் மத்தியிலும் வாசம் பண்ணுகிற அந்த காரியத்தை குறித்து, ஒரே சரீரம் ஆனால் அவயங்கள் அநேகராக இருப்பது போல கிறிஸ்துவும் காணப்படுகிறார் என்று சொல்லிவிட்டு கலாத்திய சபைக்கு எழுதும் போது 2:20 பார்க்க தெளிவாக விளக்குகிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? நமக்குள் தங்கி வாழ்கிற அந்த மகிமையான அனுபவத்தை தான் பவுல் இந்த இடத்தில் சொல்கிறார். இதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இட் இஸ் எ யூனியன் ஆஃப் டிவைன் நேச்சர் அண்ட் அவர்ஸ். தெய்வீக சுபாவமும் மனித சுபாவமும் இணைந்த ஒரு காரியம்தான் கிறிஸ்து நமக்குள் தங்கி வாசம் பண்ணுகிற ஒரு காரியம். என்றைக்கு நாம் மறுபிறப்படைகிறோமோ, என்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானால் பிறக்கிறோமோ, அன்றைய நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துவால் நம்மில் தங்கி வாசம் பண்ணுகிறார். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். இதன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நம்முடைய மறுபிறப்பின் அனுபவம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு அனுபவம். அந்த மறுபிறப்பின் அனுபவத்தின் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் தங்கியிருக்கிறார். கிறிஸ்துவன் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் வாழ்கிறார். இந்த சரீரத்தில் தேவன் ஆலயமாக தங்கி வாழ்கிற அந்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை தான் பவுல் வந்து ஒரு ரகசியம் என்று சொல்கிறார். உண்மையாகவே
இது பழைய ஏற்பாட்டு யாருக்கும் வெளிப்படாத ஒரு ரகசியம். இந்த இறுதி காலத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய அப்போஸ்தலன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி தேவன் நமக்குள் தங்கி வாழ்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. எங்கேயாம ஆண்டவர் தேடி ஓடுகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம் உள்ளத்தில் தங்கி நம்முடைய சரீரத்தில் தங்கி மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறாரே, அதுதான் ரகசியங்களெல்லாம் மிக சிறந்த ரகசியமாக நாம் பார்க்கலாம். அடுத்ததாக பவுல் சொல்லக்கூடிய இன்னொரு ரகசியம் என்னவென்றால் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் லிவிங் சைன்ஸ். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாகிற இன்னொரு சரீரத்தை பெற்றுக்கொள்கிற அந்த நிகழ்வை தான் மிகப்பெரிய ரகசியம் என்று சொல்கிறார். இதுக்கு ஆதாரமாக உள்ள வசனம் எதுவென்றால் 1 கொரிந்தியர் புத்தகம் 15:52 பார்க்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதில் நடக்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்து பவுல் சொல்கிறார். எப்படி என்றால் 15:51 பார்க்கும் பொழுது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படும். ஒரு வினாடியில ஒரு இமல் பொழுதுல நம்முடைய சரீரம் மாற்றப்படும். இதை வந்து ஒரு ரகசியம் என்று சொல்கிறார். அதேவேளை இந்த நிகழ்வில் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. அதை பற்றி தெசலோனிக்கு சபைக்கு எழுதும் போது தெளிவாக எழுதுகிறார். 1 தெசலோனிக்கர் 4:16 பார்க்கும் பொழுது, ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்கிறார். இங்க 2 நிகழ்வுகளை கம்பைன் பண்ணி சொல்றார். 1, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார், எழுந்திருப்பார்கள், ரிசரக்டட். அடுத்தது உயிரோடு இருக்கிற நாமும் மறு சரீரத்தை அடைவோம், டிரான்ஸ்லேஷன். The resurrection of the persons who died in Christ and the translation of living chains. The ரெண்டுமே நடந்தாலும் கூட பவுல் வந்து எதை ரகசியம் என்று சொல்கிறார் என்றால் the translation of living chains. உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நிகழ்வைத்தான் அவர் ரகசியம் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு காரியத்தையும் பார்க்க வேண்டும். எப்படி என்றால் 53 பார்க்கும் பொழுது, அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமையை அணிந்து கொள்ளுமா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த மரித்து போன அந்த சரீரம் எழுப்பப்படும் பொழுது ஒரு அழியாத ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ளும். அதேவேளை சாவுக்குரிய இந்த உடல் சாகாமை தடுத்துக்கொள்ளும். இது எதை குறிக்கிறது என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இறப்பு உண்டு, ஆனால் உயிரோடு இருக்கிற பசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த இறப்பை முறியடித்து சாவாமையை நாம் அணிந்து கொள்வோம். இந்த ரெண்டையும் ஒன்றாக இணைத்து தான் 1 கொரிந்தியர் 15:53 பார்க்கலாம். அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமையே அணிந்து கொள்ளும், சாவுக்குரிய இந்த உடல் சாகாமையே அணிந்து கொள்ளும். ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்கும், ஃபார் திஸ் த கரப்ஷன் மஸ்ட் புட் ஆன் இன்கரப்ஷன். அந்த அழிந்த சரீரம் ஒரு அழியாத ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ளும். இறக்கக்கூடிய அந்த மார்டல் மஸ்ட் புட் ஆன் இம்மார்டலிட்டி, மறிக்கக்கூடிய இந்த உடலானது மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ரெண்டு நிகழ்வைத்தான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டாலும் கிறிஸ்துவுக்கள் உயிரோடு இருக்கிற லிவிங் சைன்ஸுடைய எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நிகழ்வைத்தான் பவுல் ரகசியம் என்று சொல்கிறார்கள். அவர்கள்தான் மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயம் என்று இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். ஏனென்றால் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மரணத்தை காண மாட்டார்கள். அதனால்தான் மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங் என்று. இந்த யாருக்கு இந்த வசனம் பொருத்தமாக இருக்கும் என்றால் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த மறுரூபமாக்கப்படுகிற 300 சரீரத்தை அடைகிற அந்த நிகழ்வை பெற்றவர்கள் இந்த வசனத்தை தைரியமாக சொல்ல முடியும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அந்த அளவுக்கு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுகிற மறு சரீரத்தை பெற்றுக்கொள்கிற அந்த நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய ரகசியமாயிருக்கிறது. இந்த ரகசியம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. அதுவும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் மட்டும் அது விளங்க பண்ணப்பட்டு நமக்கு அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையுடைய கிளைமேக்ஸின் எது தெரியுமா? உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நிகழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக காணப்பட வேண்டும். எனவே வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம்
உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நிகழ்வு என்பது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். இந்த பதிவில் நாம் தியானித்த காரியங்கள் மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள் இருக்கிற அந்த ரகசியத்தை குறித்தும், உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுகிற அந்த ரகசியத்தை குறித்தும் நாம் தெளிவாக தியானித்தோம். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடியனுடைய இந்த எளிமையான ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அடியனுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.